ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். இன்றைக்கும் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதிய ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 91 சங்கீதம் 16 வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஸோ இங்கிலீஷில் ESV-னு சொல்லப்படுற வெர்ஷனில் ரொம்ப நல்லா இருக்கும், வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம் அண்ட் ஷோ ஹிம் மை சால்வேஷன். ஸோ நீடித்த நாட்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சிம்பிளாக புரியும், இது வந்து நித்திய ஜீவனை குறிக்குது. நாம் வந்து நித்தியமாக தேவனோடு வாழப்போகிறோம். இந்த உலகத்தில் மாத்திரம் நமக்கு ஒரே ஒரு முறை மரணம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மேபி 70 வயசில் வரலாம், 80 வயசில் வரலாம், சில பேர் 90 வயசு கூட இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 30-40 வயசில் மரிக்கிறது வந்து தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். அவர் வந்து 33 வயசில் மரித்ததே நாம் இந்த உலகத்திலும் ஒரு நீடிய வாழ்வு வாழணும் என்பதற்காக தான். இது போக நமக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது, அழிவில்லாத ஒரு ஜீவன். அங்கே துக்கம் இருக்காது, அழுகை இருக்காது, தூக்கம் இருக்காது. நீடித்த நாட்களாக தேவனோடு கூட இருந்துக்கிட்டே இருக்க போகிறோம். அதோடு முடியல, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் ஷோ ஹிம் மை சால்வேஷன். ரட்சிப்பை என்ன காண்பிக்கிறது? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், தேவனுக்குள்ளே வந்துட்டோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். சரி, ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்றால் ரட்சிக்கப்படுவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள், தேவனோடு கூட இருப்பார்கள். இந்த ரட்சிப்பினால் நமக்கு வருகிறதான பலன் எப்படி இருக்கோன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். நித்தியமாக வா அப்படின்னு சொல்லுகிறதான மூமெண்ட்ஸு பரலோகத்தில் ஏராளமாக இருக்கும். அங்கே போர்ன்னு சொல்லி இருக்கவே இருக்காது. கடவுள் எப்போ பார்த்தாலும் ஆராதிச்சே தான் இருக்கணுமா, 2 மணி நேரம் சண்டே சர்வீஸில் உட்கார்றதுக்கே போரிங்காக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. அவர் ரொம்ப க்ரியேட்டிவ் காட். அவர் சில கேம்ஸ் எல்லாமே அவ்வளோ அடிக்டிவாக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளை வியக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் தேவன் எல்லாருக்காட்டிலும் சர்வஞானி, நித்தியமாக ஒருவோடு கூட இருக்க போகிறோம். பரலோகத்தில் பல காரியங்கள் இருக்கும், அந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு வசனம் கூட இருக்குது, நோயிங் ஜீசஸ் இஸ் இட்டர்னிட்டி, இயேசுவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவரை அறிய 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 நம்ம புது புதுசாக அவரை பற்றின காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அதுதான் நித்திய ஜீவன். அந்த ஒரு சந்தோஷத்தை அவர் நமக்கு காட்டுவாராம். நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்து, நீடிய நாட்களை கொடுத்து, அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு காட்டுகிற தேவன் யெகோவா தேவன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அட்ரஸ்